தருமபுரி மாவட்டம் கேஏச்சம்பாடி அணையிலிருந்து பாசனத்திற்காக மாநில உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடுமாறு அப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 9ஆம் தேதி தண்ணீர் திறப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி இன்று திறக்கப்பட்ட தண்ணீரால் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த 6250 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறும். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் பி கார்த்திகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த வர்த்தக நிறுவனங்கள் பண்டிகை காலங்களில் மக்கள் கூட்டத்தை அதிகம் சேர்க்கும் வகையில் இலவச அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதனை மீறும் வர்த்தக நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரியலூர் நகராட்சி பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். தீபாவளி அன்று அரசு விதித்துள்ள 2 மணி நேர கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடிப்பவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்த தீபாவளி அன்று 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை ஒட்டி தமிழக அரசு காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கியுள்ளது. இந்த கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவு ரயில் பயணிகள் மற்றும் விமான நிலையத்திற்கு செல்லும் பயணிகள் மின்சார ரயில்களில் பயணம் செய்யலாம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை கோட்டத்தில் இயக்கப்படும் சிறப்பு மின்சார ரயில்களில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுபவர்கள் உரிய அனுமதி கடிதத்துடன் பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் மூலம் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பொதுமக்களும் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்கள் மாநிலம் செல்லும் சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளும் பயண தேதியில் மின்சார ரயில் சேவையை பயன்படுத்தி பயணம் செய்யலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அந்தமான் தீவுகளில் இன்று நிலநடுக்கம் உணரப்பட்டதாக நிலநடுக்கவியல் தேசிய மையம் தெரிவித்துள்ளது. அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று காலை 8:45 மணிக்கு அந்தமான் தீவுகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் அது ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் சேதங்கள் பற்றி இதுவரை எந்த தகவலும் வழங்கப்படவில்லை. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்காக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பொதுமக்கள் அதிக அளவில் பூக்களை வாங்கி வருவதால் அங்கு விற்பனை அதிகரித்துள்ளது. இதனால் வியாபாரிகளும் பூக்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென் மாவட்டங்களில் உள்ள மலர் சந்தைகளில் தோவாளை மலர் சந்தை மிகவும் பிரசித்தி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.